என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நாம யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல கலைஞர் சொன்னாரு பாருங்க ஒரு தடவை, நீங்க நினைக்கிறவங்க பிரதமரா வர்றாங்களே நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டான். I know my height, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். என்னுடைய எந்த வகைக்கு போகலாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு மேல உள்ளதுக்கு ஆசைப்பட மாட்டேன். அதுதான் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்வது என்பது அதுதானே. எது தேவையோ அதை செய்வது தானே. இப்போ நம்மகிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பழக்கமா சில விஷயங்களை நாம செய்வோம். பழக்கமா சிலதை செய்வோம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் சார், எங்க ஊர்ல நடந்ததுதான் அது. அவர் சப் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட ஒரு பழக்கம், யாராவது போய் சொல்றா பாருங்க மாடு காணா போச்சு, நாலு நாளா பையனை காணும், பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனது தெரியும் என்னமோன்னு சொல்லுவான் போய். அந்த சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரே பழக்கம் தான், நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க, அதுக்கு வச்சு விசாரிக்கிறது, நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க, வீட்டுல திருட்டு போயிட்டுன்னு சொல்றான், நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க. இது அவருக்கு பழக்கம், அவன் சொல்லுவான், அவரு இருக்கலாம் இவர் ரெண்டு நாளைக்கு முடிஞ்சு சண்டை போட்டாருங்க, அவராக இருந்தாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவர் வந்து அவரோட ஏட்டு இருக்கார் பாருங்க, ஹெட் கான்ஸ்டபிள், அவரு சாக்லேட் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஓய் என்னையா சாக்லேட் கொடுக்குற அப்படின்னார். இல்லைங்க எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னார். நீ யார் மேல சந்தேகப்படுறேன்ட்டாரு. ஏட்டு தலையில் அரைச்சிக்கிட்டான், உனக்கு சாக்லேட் கொடுத்தேன் பாரு, எவனுக்காவது கொடுத்துருக்கலாம். எப்ப எதை கேட்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்லங்க. இப்ப என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, பள்ளிக்கூடத்திலேயே நான் செய்வேன், டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டாம்ப, எதுக்கு தெரியுமா, அட்டெண்டன்ஸ் எடுப்போம் காலையில் பேசிக்கிட்டு இருப்பான், டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டாம்ப அப்படின்னா நான் இருக்கும்போதே பேசுறியேன்னு அர்த்தம், டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான், மறுபடியும் அவன் வேலையை அடைப்பான்னு சொல்லணும். ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்ன பண்ண, என்னமோ நடத்திட்டு இருக்கிறேன், எதை பேசினான்னு, டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டான்னு. ஒரு ரெண்டு பய சிரிக்கிறான் பாருங்க சார், உளுந்து உளுந்து சிரிக்கிறான். ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அதுக்கு சிரிக்கிறேன் சார், வேண்டாம் சார் விடுங்க சார், போன் நடந்து நடந்துட்டு விடுங்க, இதை நான் கேட்கலன்னா இப்போ எனக்கு தூக்கம் வராது, சொல்லு என்ன அப்படின்னு. அந்த பய இவன் பேனாவை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டான் சார். சரிதான் செய்வீங்களே எப்போ பார்த்தாலும். அதுக்கு இவன் என்ன பண்ணான், ஆத்திரத்தில் அவன் நோட்டை பிடுங்கி கிழிச்சு போட்டான் சார். இது தினம் நடக்கிற வேலை தானடா அப்படின்னு. அது பெருசு இல்லை சார், நீ அறிவு கெட்ட முண்டோன்னு அவன் சொன்னான், நீ மடப்பாயேன்னு அவன் சொன்னான், நீங்க சும்மா இல்லாம நான் ஒருத்தன் இருக்கேன்டா நீங்க, ஆமா இருக்காரு சாரையும் சேர்த்துக்கடா அப்படின்னு. எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னு இருக்குல்ல, நல்லதுங்கிறது நல்லது தானே சார். இப்ப நம்ம பேசுறோம், யாரோ போன் பண்றாங்க, நம்ம என்ன செய்யறோம், நல்லது நல்லது அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அங்கிருந்து போன் போடுற சொல்ல எங்க அண்ணன் செத்து போயிட்டாருங்கிறார், நல்லது. அப்புறம் யோ என் அண்ணன் செத்தது நல்லதா ஐயா அப்படின்னா, எந்த நேரத்தில் எதை சொல்றது. ஒருத்தர் எனக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கல சார், தெரிஞ்சவர் தான் கொடுக்கல, கொடுக்கலன்னா என்ன நமக்கு நல்லது தானே, இதான் போட அப்படின்ட்டு போகணும்னா இல்லையா. அந்த புத்தி எனக்கு வரல. அவரை பார்த்தபோது கேட்டேன், என்ன சார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்களோ பத்திரிகை கூட கொடுக்கல அப்படின்னா. அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றான், நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். இப்ப நம்மளை எதில் வச்சிருக்கான், ஏனோ தானோ லிஸ்ட்ல வச்சிருக்கிறான், நாம போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, நம்ம வீட்டில் நம்ம மனைவி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, நம்ம மேல அன்பு இல்லாதவங்களா, எவ்வளவு அன்பா இருக்காங்க. ரிட்டையர் ஆயிட்டேன் சார், ரிட்டையர் ஆன உடனே பார்த்தா சொல்றான் என் மனைவி, ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு டீ கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்,
அது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில். இப்போ டிஃபன் சாப்பிட்ட உடனே பார்க்குறேன் ரெண்டு நாளாக டீ கிடைக்கல வரல. நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்படியே அடுப்பங்கரைக்கு போய் இந்த டீன்னு இப்போ எந்த ஆஃபீஸுக்கு போகிறது கெட்டு போது போய் உட்காரு. இப்போ நான் என்ன நினைக்கிது தெரியுமா, என் மனசு ரிட்டையர் ஆன உடனே நம்ம பொண்டாட்டி கூட நம்மளை மதிக்கலையே வருத்தப்பட்டு. அப்புறம் தான் நான் நினச்சி பார்த்தேன், ஏன் இந்த டீ என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு கடிச்சா என்ன, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவன் என்ன சொல்கிறா, வீட்டில் உட்காந்துருக்குற டீ குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணுமா, சாப்பிட்டேன் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் மெதுவாக எனக்கு ஓய்வாக இருக்கும்போது டீ போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் நம்ம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, சும்மாவது நம்மளை தான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது இருக்க தேவையில்லாதது தானே. ஒரு கோயில்ல என்ன பேச கூப்பிட்டாங்க சார், கோயில்ல பேச கூப்பிட்டாங்க, சரி வர்றேன்னு சொல்லிட்டேன். கார்த்திகை இன்னைக்கு நீங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு சரி செய்யறீங்க அப்படின்னா, இன்று ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் அனைவரும் வருகன்னு என் பேர் போடல சார், சும்மா போர்டு எழுதி வைப்பான் கோயில் வாசல்ல. நான் பேசுறதுக்கு போகும்போது பார்க்குறேன் பேர் என் பேர் இல்லை, ஆன்மீக சொற்பொழிவு 7 மணிக்கு நடைபெறும் அனைவரும் வருகன்னு இருக்கான். நான் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் என் பேரை போடல, என்ன ஒரு 4 பேர் வருத்தமேன்னு தான் போடல என்ன. இப்போ உன் பேரை போட்டால் எவனும் வரமாட்டான், 4 பேர் வரட்டுமேன்னு தான் போடல. அவன் என்ன நினைச்சு சொல்றான்னே நமக்கு தெரியல, ஆனால் சொல்ல தெரியாமல் சொல்கிறான். அப்படியே அவன் நினைச்சு எழுதாம இருந்தாலும் எங்கிட்ட சொல்லக்கூடாது, இல்லை சொன்னா வருத்தப்படுவாரே, சொல்லலாமா நான் ஒரு தப்பு பண்ணேன் பாருங்க, எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு பார்த்தாலும் எனக்கு நினைச்சா வருத்தமா இருக்கும். நாகப்பட்டினத்திலேருந்து திருவாரூருக்கு பஸ்ல ஏறேன், நானும் என் மனைவியும் 2 பேரும். நான் இந்த ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்து என் மனைவி உட்காந்துருக்கேன், 3வது சீட்டு காலியார், இடையில சிக்கல்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இந்த சிக்கலே வருது. அங்க ஒரு அம்மா ஏறிச்சு, வேற இடமே இல்லை, இதுல வந்து உட்காருது, இந்த ஓரத்துல கம்பி வேற இருக்கு. அந்த அம்மா என்னை விட கொஞ்சம் மோட்டாவா உள்ளது, இதுலதான் உட்கார்ந்து ஆகணும், உட்காருது உள்ள நுழைய முடியல, அதால கந்து இப்படி 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 இப்படின்னுச்சு. என் மனைவி என்ன பண்ணா, கொஞ்சம் முன்னாடி நவந்து உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சௌகரியமாக உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தேன் உட்காந்து. அந்த அம்மா சொன்னிச்சு, நல்ல வார்த்தை தான் சொன்னிச்சு அந்த அம்மா, நான் வந்ததுனால உங்களுக்கு இடைஞ்சலாக போச்சு, நான் வந்ததுனால இப்போ சௌகரியமாக உட்காந்தவங்க முன்னாடி நவந்து உட்காந்துருக்காங்கிறதுக்காக சொன்னி, நான் வந்ததுனால உங்களுக்கு இடைஞ்சலாக போச்சுன்னுது. நான் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல, அதெல்லாம் இல்லைங்க, இப்போ நமக்கு இடைஞ்ச என் பொண்டாட்டி தான்ட்டேன், இவ ஒருத்தி இடையில இல்லைன்னா நம்ம 2 பேரும் சௌகரியமா உட்காந்துக்கலாம், இதுக்கு என்ன அர்த்தம், இது சொல்லலாமா நினைச்சு பார்த்தா சொல்லிருப்பேன். 15 நாள் என் கொண்டாட்டிங்க எனக்கு சண்டை, அது எப்படி அப்படி சொன்னீங்க, நான் இருக்கிறது இடைஞ்சலா, ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேன்ப்பா. அதே மாதிரி சில நண்பர்களை அழைச்சிட்டு போனா என்னச்சு வந்துருமா, ஒருத்தன் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேன், கோவிந்தராஜின்னு நான் அந்த காலத்தில் வேலை பார்த்த காலத்தில் இருந்தவன், அவனை திருவாரூர் கடத்தரில் பார்த்தோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறமே அப்படின்ட்டு வாடான். ஆனால் அவன் கொஞ்சம் விஷமமானவன்னு எனக்கு தெரியும், மறந்துட்டேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன், உட்காந்துட்டு வா அவனுக்கு ஒரு காப்பி கொடுன்னேன். என் மனைவியை கொண்டு வந்து காப்பி கொடுத்தாங்க சார், அதை வாங்கிக்கிட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான், இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவி என்ன, அன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்த்தேனே அது என்ன, இவனை ஏண்டா அழைச்சிட்டு வந்தோம், என் மனைவி முறைச்ச முறப்பு இருக்கு பாருங்க, அவன் விளையாட்டுக்கு தான் சொல்றான் தெரியணும்ல, அவன் சொல்லு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவன் போயிட்டான், அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். படாத பாடுபடுறது யாருங்க, நம்ம தானேங்க. சில விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கேட்கறவங்களை பார்த்தா தெரியும், நல்லா கேட்கறவங்களை நாராயண ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்படி பாக்குறாரு, அவர் மனசுல என்னென்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியணும். எப்படா 8:30 ஆகும், எப்ப முடிப்பான், அது இருக்கலாம்.
இல்ல அந்த ஜோக்கு சொல்லுவாரா மாட்டாரா அது நினைக்கிறேன், ஏதாவது இருக்கலாம். அது மாதிரி பார்க்குற போது என்னங்கிறத பார்த்துக்கணும். சரபோஜி மகாராஜா இருந்தார் பாருங்க, அவர் காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறந்த கலைஞர்களை எல்லாம் அவர் ஆதரிப்பார், சிறந்த கலைஞர்களை எல்லாம் ஆதரிப்பார். ஒரு கச்சேரி வச்சிருக்கார், மைசூர்ல இருந்து ஒருத்தர் வந்து பாடுறார், எதுக்க உட்கார்ந்து கேட்கறாங்க. அந்த கச்சேரி கேட்க வர்றவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த உடனே ராஜ விருந்து உண்டு, நல்ல விருந்து, முடிச்சிட்டு வந்து உட்காரணும். எல்லாரும் அந்த விருந்துக்கு ஆசைப்பட்டு வருவான், அவன் எல்லாருமே ரசிகனான்னு சொல்ல முடியாது. அப்படி உட்காந்து கேட்பான், சும்மா இருந்தா ஒரு மரியாதை இல்லை, அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துதான் நல்லா இருக்குமா, தலை ஆட்டினாதான் ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு அடையாளம், இல்லை பாட்டு பாடுறவருக்கு எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்னா ரசிக்கிறாருன்னு பாடுறவர் நினைச்சுக்குவார், அவர் எதுக்கு தலையாட்டுறேன்னு தெரியாது. ஆனா இப்ப அவனு என்ன எதுப்படா தலையாட்டுறது, நல்லா இருக்கிற இடத்துல தலையாட்டணும், நல்லா இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது பாப்பானுவார். ராஜா சிறந்த ரசிகர் இல்லையா, அவரு தலையாட்டுற நேரம் பார்த்து இவனை பூரா ஆட்டுவான், அவரு அப்படி எல்லா பயிலும். இத ராஜா பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு, நல்லா ரசிக்கிறான் போன்ற, நம்ம ஆட்டினதுக்கு அப்புறம் தான் அவனும் ஆட்டுறான்னு தெரியல, நல்லா ரசிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், மந்திரி இப்ப நம்ம நாட்டில் எல்லாருமே சங்கீதத்தை நல்லா ரசிக்கிறாங்க இல்லை. மந்திரி உண்மையை சொல்றார், அப்படிலாம் நினைச்சிடாங்க மகாராஜா, நீங்க ஆட்டுறத பார்த்துட்டு அவனும் ஆட்டுறான், எல்லாம் ரொம்ப ரசிச்சு ஆட்டுறான்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க, எல்லாம் நல்ல விருந்துன்னு வந்தவன் தான், உனக்கு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுவேன், நல்லா ரசிக்கிறாங்கப்பா. மகாராஜா இதில் உண்மையான ரசிகன் யாருன்னு தெரியணும்னா நாளைக்கு இதே கச்சேரி வைக்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்ட்டார். ராஜா பார்த்தார், இவர் இந்த கச்சேரி நாளைக்கு இதே வித்வான் பாடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். வித்வானுக்கு ரொம்ப குஷி, மகாராஜா மறுநாளும் நம்மளை பாட சொல்றாருன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவர் அவர் வீட்டில் போய் சாதகம்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்தவங்க கூட வந்தோன்னு நாளைக்குன்ட்டார், ஏன்னா கண்டுபிடிக்கணும்ல ரசிகன் யாருன்னு. இந்த வித்வான் ராத்திரி பூரா ஒரே நிறைய பயிற்சி கிர்ச்சி எல்லாம் பண்ணி என்ன புதுசாக பாடலாம் கொள்ளலாம் எல்லாம் முடிவு பண்ணி, ஏன்னா ரெண்டாவது நாளும் பாட சொல்லியிருக்கார், பேரை தக்க வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்துட்டார். விருந்து எல்லாரும் விருந்த போய் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு உள்ள வந்து உட்கார்றான், வர்ற வழியில அந்த வாசல் கிட்ட நின்றுகிட்டார் மந்திரி, ஒவ்வொருத்தனுக்கும் கையில ஒரு சீட்டை கொடுத்தார், இந்த சீட்டை படிச்சு பார்த்துக்க அதன்படி நடந்துக்கன்ட்டு. இந்த சீட்டை படிச்சா பாடகர் பாடும்போது தலையை ஆட்டக்கூடாது, மீறி ஆட்டினால் தலை வெட்டப்படும். இப்படிக்கு மந்திரி சின்ன சீட்டு கொடுத்துட்டான், அவன் ஒன்றும் படிச்சு என்னடா விருந்துன்னு வந்தா தலை போயிடும் போல இருக்கே, இவனோட தலை எடு, இது தெரிஞ்சக்கா வராமலே இருந்திருக்கலாமே, உள்ள போகும்போது என்ன ஓ சீட்ல என்னென்ன இந்த பாரு, எதுவும் கேட்காத, உனக்கு நான் தலையாட்ட போய் பாட்டுக்கு ஆட்டுறேன்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு வெட்டிட்டு போடுவான், நீ பேசாம இரு, நீ நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம்ப்பா, பாடுறவரை பார்க்காத, ராஜா பக்கம் திரும்பாத, எல்லாம் இந்த பக்கத்து செவத்த கவனி, பார்த்தா தானே ஆட்டுப்படி வரும், இப்படி பார்த்துரு. எல்லாம் அவர் பாடுறாரு எல்லா பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கான், இவர் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறான் எவனும், பாடுறவருக்கு என்னடா இது நேத்தி நல்லா ரசிச்சானுவோ தலையெல்லாம் ஆட்டினான், இன்னைக்கு எல்லாம் செவுத்த பார்க்குறான் நம்மளை எவனும் பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. என்ன கடைசியாக பார்த்தார், அவர்கிட்ட இருக்கிறதுலே ஒரு மாஸ்டர் பீஸ் எடுத்து போட்டு பாடி ஆனார். அவனுவ நீ ஆனாலும் சரி ஊன்னாலும் சரி தலை எங்களோடப்பா, நீ ஆ ஊன்னுட்டு போடுவ அப்புறம் தலையை இல்லாமல் வீட்டுக்கு போக முடியுமா, நீ பாடுறதுன்னா பாடுறான்ட்டு அவன் பாட்டுக்கே இருக்கான். அதில் ஒருத்தன் இருந்தான்
நல்ல ரசிகன். அவனால திரும்பிக்கிட்டு இருந்தா கூட ரசிக்காம இருக்க முடியல. ஆஹா அப்படின்னா மந்திரி பார்த்தான், அவனை கொண்டாடான்ட்ட கொண்ட அவனே. அவன் வந்து வீரன் வந்து கூப்பிட்டான், ஏ தலையாட்டினியா கூப்பிடுறாரு மந்திரி. ஏன் தெரியாம ஆட்டிட்டேன், என்னம்மா நீ ஆட்டினதுக்கு வா, ஆட்டினவனை கொண்டாட சொல்லிட்டார் வா அப்படின்ட்டு. இல்லை இல்லை இன்னமும் ஆட்டம், ஓ இப்போ ஆட்டினி இல்லை வா, இனிமே ஆட்ட மாட்டேனா, இனிமேல் ஆட்டாததுக்கு இன்னமும் தலையை வெட்டாம இருப்பார், இப்போ ஆட்டினதுக்கு இப்போ வெட்டணும்மா. கொண்டு போய் நிறுத்தினான், ஆட்டினியான்னார். தெரியாம ஆட்டிட்டேன், மன்னிச்சுங்க, நல்லா பாடினார், ரசிக்காம இருக்க முடியலன்னு. சரி சரி இங்கே வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் ராஜா கிட்ட காமிச்சு, இங்கே இருக்கிற அத்தனை பேர்லையும் ரசிகன் இவன் ஒருத்தன் தான், இவன் தான் ரசிகன், தலை போயிடும்னு தெரிஞ்சு ரசிக்கிறான். அத்தனை பேரும் தலை போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எவனும் தலையாட்டாம திரும்பிக்கிட்டான், எல்லா பயிலும் ரசிக்கிறான். நீங்களே இவன் தான் ரசிக்கிறான். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கவங்களெல்லாம் பார்த்தா அந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஆள் மாரி இருக்கு, அந்த ஒரு ஆள் மாரிக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்படி ரசிகர்கள் கிடைக்கிறது தான் கஷ்டமே தவிர, பேசுறவனுக்கு நல்ல ரசிகர்கள் கிடைச்சிட்டா அவன் பாட்டுக்கு பேசுவான். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் இருந்தார்ல, அவர் எவ்வளவு பெரிய வித்வான் மேதை, அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, வந்தார்னா உள்ளூர்காரவங்கிட்ட போய் சொல்லிட்டு வருவார், ஐயா நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் பார்த்துங்க, ஐயா ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் போங்க. இவர் மதுரையில் ஒரு கச்சேரிக்கு போகிறார், அந்த ஊர் வித்வான் ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கார். இவர் வந்தவர் என்ன பண்ணார், அரியக்குடி நேராக அவர்கிட்ட போனார், ஐயா உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். ஐயா ஐயா என்னங்க நீங்கள் போங்க. வந்த உடனே மிருதங்க வித்வான் வந்தார், அந்த உட்காந்துருக்காருல உள்ளூர், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அவர் ஆண்டவனே அம்பார், ஆண்டவனே அவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு வந்தான். அன்னைக்கு மன்னார்குடி பக்கிரியா பிள்ளைங்கிறவர் கொன்னக்கோள், கொன்னக்கோள்ங்கிறது என்னன்னு கேட்டால் வாயாலேயே தம் தீம் தக் திக் அப்படிம்பாங்க, அந்த தாள வாத்தியத்தை வாயாலேயே சொல்கிறது இது. அவர் கொன்னக்கோள், அவர் சீனியர் மேன், மன்னார்குடி பக்கிரியா பிள்ளை. அவர் வர்றார், வந்தவர் முன்னாடி உட்கார வைப்பார் அவரை சீனியர் மேனுங்கிறதுக்காக. அங்கே போய் உட்காந்துட்டார். அரியக்குடி சொன்னாரு, ஆண்டவனே உள்ளூர் உட்காந்துருக்கார், கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்க போங்க ஆன்ட்டார். ஆ பெரிய ஆள், அவரை போய் பார்க்கணுமாங்கிற மாதிரி ஆன்ட்டார். இதை உள்ளூர் பார்த்துட்டார், அவர் நம்மளை பார்க்க சொல்கிறாரு, இந்த ஆள் நாக்கன்னுட்டான், சரி இதுக்கு ஒரு வேலை பண்ணிடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கச்சேரி வச்சிருக்காருல, அவரை கூப்பிட்டார், இந்த மாதிரியா மேடையில் கச்சேரிக்கு உள்ளவங்க மட்டும்தான் உட்காந்துருக்கணும், கண்டவங்களையும் உட்கார வச்சேன்னு வை கச்சேரி நல்லா நடக்காது. எங்கள் கச்சேரிக்கு உள்ளவங்க தானே உட்காந்துருக்கேன், உனக்கு என்னது இந்த முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, என்ன உட்காந்துருக்காங்க, இறக்குப்பா போய் கீழே இறக்குன்ட்டான். அவர் அங்கேருந்து வந்தார், ஐயா கச்சேரிக்கு உள்ளவங்க மட்டும்தான் மேடையில் உட்காந்துருக்கணும்னு, நான் கச்சேரிக்கு உள்ளவன் தான் ஐயா. அப்போ அவர் கச்சேரியில் உள்ளவரான்யா, விடுங்க ஐயா. அவர் சொல்கிறாருன்னு நீ கேட்டு வரியா, கச்சேரிக்கு உள்ளவர்னா என்ன, அவர் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டியா, கேட்கல கேளு வந்தார். ஏ கச்சேரிக்கு உள்ள ஏயா உங்களுக்குறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கச்சேரியில், நான் கொன்னக்கோள் வாசிக்க போகிறேன். கொன்னக்கோளா, சரி போய் கொன்னக்கோள் வாசிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஏ வயலின் வாசிக்கிறவர் வயலின் வச்சிருக்கார், மிருதங்கம் வாசிக்கிறவர் மிருதங்கம் வச்சிருக்கிறார், கொன்னக்கோள்னா கோல் எங்க, கோல்னு வாயால் சொல்கிறது இல்லை இது, கோல் எங்கேன்ட்டான். அங்கேருந்து வந்தார், யோ ஏயா வம்பு வளர்க்குற, கொன்னக்கோளுங்கிற கோல் எங்கய்யா, யோ அது வாயாலேயே சொல்கிறதுயா, வாயால் சொல்கிறதா, அங்கே போனான், வாயால் சொல்கிறதாய்யா அதுன்னு அவர்கிட்ட போய் அவன் சொன்னான், வாயால் பாடுறதுக்கு அறியக்கூடிய இருக்கார், அப்புறம் இவர் என்ன வாயால் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே அரியக்குடி சொன்னார், ஆண்டவனே போய் பார்த்துட்டு வாங்க ஆண்டவனே, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் போன, அதனால் உள்ளூரில் எங்கள் நாராயண ஐயா இருக்காருன்னா
அவரை அனுசரித்து வச்சுக்கிறது எங்களுக்கு நல்லது. அதுக்காக தான் இடையில இடையில நாராயண ஐயாவை நான் இழுத்துக்கிறது. என்ன இதெல்லாம் அந்த இங்கிதான், சங்கீதத்தை விட இங்கிதான். எல்லா ஊருக்கு போனால் செய்வோம், இங்கே ஊரில் எங்கள் நாராயண ஐயாவை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எப்போவுமே எங்கால் தான். அது இல்லை, இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒரே ஒரு விஷயம், நிறைய செய்திகள் இருக்கு, அதை நான் நகைச்சுவையாக சொல்லிடுறேன். இதை அப்படியே கருத்தாக சொல்லலாம், அது போய் சேர்றதை விட ஒரு நகைச்சுவை கலந்து அதை சொன்னோம்னா அது போய் சேர்வது பக்குவமாக போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரும்.